கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நாங்குநேரி அருகே பேருந்தில் பயணச்சீட்டு வாங்குவது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நடத்துனர் காவலர் இடையே சமரசம். மாவட்ட எஸ்பி அலுவலக மொட்டை மாடியில் இருவரும் கட்டிப்பிடித்து டீ குடித்து இனி நண்பர்களாக இருப்பதாக உறுதியளித்துக் கொண்டனர். விதிமுறைகளை மீறியதாக கூறி அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத நடவடிக்கை வாபஸ் பெறப்படும் என போலீசார் தகவல். சீட் பெல்ட் அணியவில்லை, பேருந்தை உரிய இடத்தில் நிறுத்தவில்லை என்பது போன்ற புகார்கள் மீதான நடவடிக்கை இருக்காது என விளக்கம். ஒரு அரசின் இரு துறைகள் மோதிக்கொள்ளும் செய்தி இதுவரை வரலாற்றில் யாரும் கேட்டறியாதது என இபிஎஸ் கருத்து. ஒரு திரைப்படத்தில் எது பெரிது என்று அடித்து காட்டுங்கள் என்று சொல்லும் காட்சியைப் போல முதலமைச்சர் வேடிக்கை பார்த்ததாகவும் கண்டனம். மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு கார்கே மீது பழி சுமத்திவிட்டு சோனியா குடும்பம் விடுமுறைக்கு வெளிநாடு சென்றுவிடும் என பிரதமர் கருத்து. இந்தியா கூட்டணியில் இலக்கு இல்லை, குழப்பம் மட்டுமே உள்ளதாகவும் பீகார் பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. மக்களவைத் தேர்தலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாக்களித்தார். ராஷ்டிரபதி பவன் எஸ்டேட்டில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். டெல்லி நார்த் அவென்யூ வாக்குச்சாவடியில் துணை குடியரசுத் தலைவர் ஜகதீப் தன்கர் வாக்களித்தார். மனைவியுடன் சென்ற துணை ஜனாதிபதி பொதுமக்களுடன் வரிசையில் காத்திருந்து தனது வாக்கை செலுத்தினார். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் வாக்களித்தனர். வாக்குச்சாவடி முன் நின்று தாயார் சோனியா காந்தியுடன் ராகுல் காந்தி செல்பி எடுத்துக் கொண்டார். டெல்லியின் லோதி எஸ்டேட் வாக்குச்சாவடியில் பிரியங்கா காந்தி வாக்களித்தார். பிரியங்காவின் மகன் ரைஹான் ராஜீவ் வத்ரா, முதல் முறை வாக்காளரான அவரது மகள் மிராயா ஆகியோரும் வாக்களித்தனர். டெல்லி சிவில் லைன் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஆம் ஆத்மி அரசின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்களித்தார். தமது மனைவி சுனிதாவுடன் வந்த கெஜ்ரிவால் வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றினார். ஒடிசாவில் 6 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் 42 சட்டசபை தொகுதிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. புவனேஸ்வர் தொகுதியில் வாக்களித்த பின் ஆட்டோவில் புறப்பட்டுச் சென்றார் பிஜு ஜனதா தளத்தின் வி கே பாண்டியன். தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் அதிக இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. திமுக உடனான கூட்டணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடரும் எனவும் கருத்து. ஜார்க்கண்டில் வாக்களித்தார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றினார். யூ டியூப் மூலம் பரப்புரை செய்து பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்த்த வழக்கில் சென்னையில் மேலும் மூவர் கைது. சென்னை தண்டையார்பேட்டை தாம்பரத்தில் போலீசார் நடத்திய சோதனையில் டிஜிட்டல் ஆவணங்கள், செல்போன், சிம் கார்டுகள் பறிமுதல். ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கும் அரசின் 26 வகையான சான்றிதழ்கள், பட்டா மாறுதல்கள் 16 நாட்களில் கிடைக்க அரசு நடவடிக்கை. நடைமுறையை விரைவுபடுத்தி கண்காணிக்க தாலுகா வாரியாக துணை ஆட்சியர் நிலையில் சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க அரசு திட்டம். காப்பீட்டுத் தொகை வழங்குவதை தவிர்க்கும் வகையில் காப்பீட்டு நிறுவனங்கள் தெளிவற்ற முறையில் நிபந்தனைகளை குறிப்பிடுவதாக உயர்நீதிமன்றம் கருத்து. உயிரிழந்தவரின் காப்பீட்டுத் தொகையை 4 வாரங்களில் வழங்க ICICI வங்கிக்கு உத்தரவு. திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் மரண வழக்கு சிபிசிஐடி விசாரணை. பாளையங்கோட்டையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஜெயக்குமாரின் மனைவி, மகன்கள் மற்றும் மகள் விசாரணைக்கு ஆஜர். ஆரணி அருகே மலை கிராமம் ஒன்றில் திடீரென தரையிறங்கிய 2 ஹெலிகாப்டர்கள். பயணம் செய்தவர்கள் யார், எதற்காக தரையிறங்கி பின் புறப்பட்டுச் சென்றார்கள் என விசாரித்து வருவதாக போலீசார் தகவல். சென்னை ஆவடியில் ஆய்வு செய்வதற்காக கோட்டாட்சியர் ஏறியதும் உடைந்து தொங்கிய தனியார் பள்ளி பேருந்தின் படிக்கட்டு.
போதுமான பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாத 15 மேற்பட்ட பேருந்துகளை சரி செய்துவிட்டு மறு ஆய்வுக்கு வரும்படி உத்தரவு. காதலை ஏற்க மறுத்ததால் சென்னை வேளச்சேரி மருத்துவமனை வாசலில் இருந்து காரில் கடத்தப்பட்ட செவிலியர் அச்சரப்பாக்கம் அருகே மீட்பு. கட்டாய திருமணம் செய்வதற்காக கடத்திய இளைஞர் உட்பட 4 பேரை அடுத்தடுத்த சுங்கச்சாவடிகளுக்கு தகவல் கொடுத்து கைது செய்த போலீசார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே விவசாய வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை. உடனடியாக கதவை பூட்டி வீட்டின் உரிமையாளர்கள் அளித்த தகவலை அடுத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறை தீவிரம். முதன்முறையாக அமெரிக்காவில் நடைபெறும் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க செல்லும் இந்திய அணியின் முதல் குழு. கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்டோர் மும்பையில் இருந்து துபாய் வழியாக நியூயார்க் செல்லவிருப்பதாக தகவல். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே GBR-ன் TMT கம்பிகள்.